வெளியில் போயிடாதீங்கம்மா, ஆபத்து. யாரால் ஆபத்து? ஆண்களால் ஆபத்து. அதிலிருந்து யார் காப்பாற்ற போகிறாங்க? ஆண்கள் தான் காப்பாற்ற போகிறாங்க. அப்பாப்பா, நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீர்கள் அப்படின்னு சரோஜா தேவி மாதிரி பேசிக்கிட்டு, நீங்கள் மட்டும் வராமல் இருந்திருந்தால் நினைத்தே பார்க்க பயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, எங்கள் மாமனார் தெருவில் நடந்தா திண்ணையில் உட்காந்துருக்கிற பொம்பளையெல்லாம் வீட்டுக்குள்ளே போயிடுவான், அவ்வளோ நல்லவர் அவர். இப்படி ஆண்களுடைய ஒழுக்க கேட்டை பெருமையாக்கிய கலாச்சாரம் தான். முந்தியெல்லாம் சம்பளம் அதிகமாக கூடாது, இருக்கக்கூடாது. இப்போ என்னென்னா, சம்பளம் அதிகமாக இருக்கலாம், ஆனால் அதுக்கேற்ற அளவு நீங்கள் அடக்கமாக இருக்கணும். வேறு அம்மாவுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணோம், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் ஒரு நாலஞ்சு நாள் பார்த்துக்கிட்டு வர்றேன் அப்படின்னா கம்பெனி கூட லீவு கொடுத்துரும். இவர் வந்து எம்டி, கொடுக்க மாட்டார். இப்போ நேரத்தில் ஒரு பெரிய எம்மா அப்படின்னு கேட்கணும். இப்போ ஆம்பளை புத்தி மேய தான் போகும், அது திட்டுற மாதிரி. ஆண்கள் பேசுகிற பெண் விடுதலையில் பெண் விடுதலையை பற்றியும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், பேசுகிறவருடைய நல்ல நோக்கத்தை பற்றியும் கொஞ்சம் யோசிக்கணும். இதில் வந்திருக்கிறவர்களுக்கு பலருக்கு இந்த மனத்தடை பற்றி ஒரு தோழர் சொன்னாங்க, நீங்கள் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கலாம், நானும் அப்படி பல மனத்தடைகள் உள்ள ஒரு ஆள்தான். இந்த மாதிரி அதிர்வான செய்திகளை படிக்கும்போது, அது பாருங்கள், இன்னும் அதிர்வுங்கிற சொல்ல விட்டுட்டு என்னால் சொல்ல முடியாது. இப்படி ஒரு செய்தியை படிக்கும்போது அப்படின்ல, எனக்கு அந்த செய்தியோடு வர்ற சொல்லும் சேர்ந்து தான் வரும். சுகிருதராணி கவிதையை படித்தா என்னால் படிக்க தான் முடியும், சொல்ல மாட்டேன் எங்கேயும். ஏன்னா அது என்னுடைய மனப்போக்கு. சிறந்த வேகமான எழுத்தாளர்களுடைய கதைகள், கவிதைகள், கட்டுரைகள் அதெல்லாம் படிச்சிருவேன். படித்து என்ன செய்வேன்னா, நான் வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி என்ன புரிஞ்சுக்கிட்டு அதை நான் உள்வாங்கி கொண்டு, இதில் எதை நான் எப்படி சொன்னால் என்னை விட எளியவர்களுக்கு புரியுமோ அப்படியாக என்னை மாற்றிக்கொள்வேன். அப்போ சில பேர் சொல்லுவாங்க, எப்படிங்க இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா, இதெல்லாம் இவங்கெல்லாம் சொன்னது தாங்க, ஆனால் அவங்களே சொன்னால் எங்களுக்கு கேட்க முடியல, அல்லது எங்களுக்கு என்னமோ இடிக்குது அப்படின்னா, சரி அப்போ இன்னும் ரொம்ப இடைவெளி இருக்குது போல் இருக்குது, நான் அதுக்கு இடையில் இருக்கிறேன் அப்படின்னு நான் என்னுடைய இடத்தை அப்படி தான் வரையறுத்து கொள்வேன். அதனால் அவங்களுக்கு பார்த்தா நான் பெரிய முற்போக்காளராக தெரியும், இவங்களுக்கு பார்த்தா நான் ரொம்ப பிற்போக்காளராக கூட தெரியலாம். அதற்கு முதல்ல இங்கே எல்லாருக்கும் அந்த மகிழ்ச்சி இருக்குல்ல, வரும்போது நம்ம ஊருக்கு வர்றோம் அப்படின்னு சேலத்துக்கு அப்படிங்கவோ, இங்கே வரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய தோழர்கள், அப்புறம் பார்த்த உடனே அந்த பற்றிய ஒரு சந்திப்பு, அந்த சம்பந்தம் ஸ்பின்னிங் மில் போராட்டத்துக்கு வந்தீங்க அப்படின்னு தோழர் சொல்கிறதும், கல்லூரி போராட்டம், முதல்வர் எம்ஜிஆர் காரை மறியல் பண்ணது, இதெல்லாம் வரும். அப்புறம் உங்களில் எத்தனை பேர் மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை பார்த்துருக்கீங்க, ஃபோட்டோ எடுத்திருக்கீங்களா? அவங்க எடுத்திருக்காங்க. அவன் பள்ளியில் படிக்கும்போது அந்த மாதிரி, நானும் பள்ளியில் படிக்கும் பொழுது இந்த பாரத சாரண சாரணியர் இயக்கத்தில் இருந்து அந்த சாரணியர் ஜனாதிபதி சாரணி அப்படின்னு விருது வாங்கிறதுக்காக டெல்லிக்கு போய் அன்னை இந்திரா காந்தி அவர்களோடு புகைப்படம் எடுத்தோம். அப்போ என்னோடய புகைப்படம் எடுத்த என் தோழி தங்கை ஜோதி, அவங்க இங்கே இருக்கிறாங்க, எந்திரிங்கப்பா. அவங்களும் வந்து அந்த சாரண இயக்கத்தில் இருந்து கூட வந்து டெல்லிக்கெல்லாம் நாங்கள் போய், இன்னும் அந்த ஃபோட்டோ இருக்குது, 1979 எடுத்தது, அதில் அவங்களும் இருப்பாங்க. இந்த பயணம் வந்து இதெல்லாம் வரும்போது திடீர்னு இந்த மாதிரி, ஏய் என்ன நீ வந்து ஜனநாயக மாதிரி சங்கத்தில் இருக்கியா அப்படின்னு அந்த டோன் தான் வரும் எனக்கு. ஆமாக்கா அப்படின்றாங்க. எல்லாரும் தோழர்கள்னு சொல்லும்போது நம்மளை அக்காவாக அப்பவே ஏற்றுக்கொண்ட ஒருத்தரை இங்கே பார்க்குறது எப்படி இருக்கு, அந்த அக்கா டோன் வரணும் பாருங்க, அப்படி ஒரு மகிழ்ச்சி. நேற்று ஒரு நிகழ்ச்சியில் பேசும் பொழுது ஒரு தோழர் உணர்ச்சி வசப்பட்டு அம்மா அவர்கள் அம்மா அவர்கள்னே சொன்னார்.
அதுக்கு இன்னொரு தோழர் அடுத்த மேடைக்கு வந்து, தயவு செய்து சொல்லாதீங்க அம்மா அம்மான்னு கேட்டு எங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, அதனால் தோழர்னே சொல்லுங்கள் அப்படின்னாரு. அதனால் வந்து அம்மான்னு கேட்குறதும் அம்மான்னு கூப்பிட்றதும் பெரியவங்களை வந்து தோழர் என்பதை விட ஐயா அம்மா அப்படின்னு கூப்பிட்டு வளர்றத வந்து அது ஒரு பண்பாட்டு இயக்கமாக வளர்ந்த பின்னணியிலிருந்து வரும். எனக்கு திடீர்னு தோழர் ஆர்என்கே அப்படிம்பாங்க, இவ்வளோ பெரியவர் போய் தோழர் அப்படிங்கிறாங்களே அப்படின்னு, அதுதான் வந்து அடிப்படை. இதெல்லாம் என்னென்னா மனதினுடைய பழக்கமும் பதிவுகளும் இந்த அளவிலிருந்தே நம்மை விட்டு நீங்குவதில்லை. அதுக்கு பிறகு நாம புரிந்து கொண்டு நாம மாறுவதும் மற்றவர்களை பழக்குவதும் இதெல்லாம் இப்போ இதை புரிந்து கொண்ட பிறகு அதுக்கான தொடர்ச்சி நமக்கு வந்து கிடைக்கும். சில பேர் வந்து பெருமையாக சொல்லுவாங்க, கம்பராமாயணத்தில் சொல்லியிருக்கு, தோழர் ஜீவாவினுடைய பேச்சில் இருக்குது, தோழமை என்று இவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ அப்படின்னு, தோழமைங்கிற சொல் அப்படின்னு. அப்படியா, கம்பர் தான் கண்டுபிடிச்சாரா தோழமைங்கிற சொல்ல அப்படின்னு பார்த்தா, அதுக்கு 5 நூற்றாண்டுக்கு முன்னால் இவர் எம் தந்தை தோழர் அப்படின்னு கபிலரை அறிமுகப்படுத்துகிறாங்க, பாரி மகளிரான அங்கவையும் சங்கவையும். இந்த தமிழ் இலக்கியத்தில் தோழர் என்கிற சொல்லை அறிமுகப்படுத்தியவர்கள் அங்கவை சங்கவை என்ற பெண் கவிஞர்கள். புலம்பெயர் பாடல் அப்படின்னு தோழர் பிரேமா ரேவதி எல்லாம் நடித்தாங்க, நடி ஒரு நாடகம் இல்லைங்க, கவிஞர் இன்குலாப் அவர்களுடைய குறிஞ்சி பாட்டு. அந்த புலம்பெயர்ந்தவர்களின் பாடலாக முதல்ல நமக்கு இலக்கியத்தில் கிடைத்திருப்பது அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில், என் தந்தை இருந்தார் எம் குன்று இருந்தது, இற்றை திங்கள் இவ்வெண் நிலவில் எங்கள் குன்றை பகைவர்கள் எடுத்து கொண்டார்கள், எம் தந்தையும் இல்லை. அந்த குன்றுக்கும் தந்தைக்கும் என்ன உதாரணம், எங்கள் தந்தை குன்று போன்றவர், அவர் அப்படி நிற்பார் எங்களை காப்பாற்றுவார், அவங்க சொன்னாங்கல்ல அப்பா காப்பாற்றுவார், எங்கள் குன்று தந்தையை போன்றது, அது எங்களுக்கு நிழலாக இருக்கும். இந்த சேலத்துக்கு வரும்பொழுது அந்த குன்றும் இல்லை என் தந்தையும் இல்லை என்கிற உணர்வோடு வரேன். இது ஒரு பக்கம். அடுத்து வந்துடுவோம், அது ஒரு ஒரு பயணம் தானே, அந்த பயணத்திலிருந்து அந்த பாரி மகளிர் நினைவோடு நாம் வந்து ஒரு தந்தையாக குன்றாக தோழராக இந்த சொற்களை எல்லாம் ஒரு புலம்பெயர் பாடலாக அறிமுகப்படுத்திய பெண்களுடைய வாரிசுகளாக இன்னைக்கு எழுதுகிற பெண்களை நாம் பார்க்குறோம். ஆனால் இந்த வாரிசுகளுக்கு நடுவில் பல தலைமுறைகள் காணாமல் போயிடுச்சு. யாரெல்லாம் கவிதை எழுதியிருக்காங்க, யாரெல்லாம் இலக்கியத்திற்கு படைப்பாளிகளாக அறியப்பட்டிருக்கிறார்கள், பேரை இன்னைக்கு என்ன புனைப்பெயர் நம்ம ரொம்ப சிரமப்பட்டு வைக்கிறோம், காக்கை பாடினியார் அப்படின்ட்டாங்க. ஏவங்க காக்கையை பற்றி பாடினாங்க, அவங்க காக்கை பாடினியார், மண்பாண்டம் செஞ்சவரோட பொண்ணு அல்லது அவங்க மண்பாண்டம் செய்கிறவங்க, நீங்கள் யார், நான் வெண்ணி குயத்தியார், அதில் ஒன்று வெண்ணி குயத்தியார் கவிதை எழுதினார், அந்த குயவர்கள் கையில் இருந்த கவிதை எப்படி பறிக்கப்பட்டது, அந்த குயத்திகளாக இன்றைக்கு வாழுகிறவர்கள் ஏன் எம்பிசி கோட்டாவில் ரிசர்வேஷனுக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் இந்த இந்த இதற்கிடையிலே காணாமல் போன அந்த பெண்களின் கல்வியை பறித்தது யார், அதையும் தாண்டி இவ்வளவு பெண்களுக்கு அந்த இலக்கிய உணர்வை யார் காப்பாற்றி கொடுத்தார்கள். நீங்கள் உலகின் சிறந்த இலக்கியங்களை எல்லாம் பெண்களின் கருவிலிருந்தும் கற்பனையிலிருந்தும் தான் நாம் அடையாளம் காண முடிந்திருக்கிறது. அப்படி இந்த தமிழ் மண்ணில் இலக்கியத்தில் நாம் ஆங்கிலத்தில் பேஸ்டல் எலிஜி என்ற இரங்கற்பாக்களுக்கென்றே ஒரு வகை இருக்கிறது, தமிழில் அந்த இரங்கற்பா எழுதும் ஆற்றல் ஆண்களுக்கு இல்லை பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு, அதற்கு பெயர் ஒப்பாரி. இந்த இறப்புக்கு உரியவருக்கான சிறப்புகளையெல்லாம் சொல்லி அவரோடு தனக்குரிய உறவுகளை சொல்லி
அதை ஒரு இலக்கியமாக நினைத்த நேரத்தில் உடனடியாக கவிதை இசை எல்லாம் சேர்த்து பாடி 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 அதுக்கப்புறம் அவர்கள் பாடுவதற்கு இன்னொரு இடம் இருந்தது, அது தாலாட்டு. இந்த தாலாட்டாகவும் ஒப்பாரியாகவும் நம்மை படைத்தும் நாம் இறந்த பிறகு புலம்பியும் காப்பாற்றி வைத்த அந்த பெண்களின் மிச்சம்தான் இன்றைக்கு நம்மிடம் தங்கியிருக்கிறது. அப்போ இவ்வளவு ஆற்றலும் ஷாலினி அவர்கள் சொல்லும்போது அநேகமாக ஆண்களுக்கே கூட புரிஞ்சிடும் அவங்க சொல்கிறது. இல்லை அப்படி சொன்னால் கண்டிப்பாக, ஏன் இல்லாட்டி உன் சந்ததி விளங்காதுப்பா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக, ஏன்னா அவன் எதுக்கு இவ்வளவு செய்கிறான், அவர் இன்ஷியலை காப்பாற்றதான், அவரை காப்பாற்றிக்க கூட இல்லை. அதிகபட்ச கற்பனை என்ன, ஆசை என்ன, பையன்தான் வேணும் ரெண்டு வேலைக்கு, ஒன்று செத்த ஒன்று கொள்ளி போடணும், அடுத்தது வருஷா வருஷம் திதி பண்ணணும், காரியம் பண்ணணும். ஐயா இல்லைன்னா அப்பா வந்து செக் போஸ்ட்டில் நின்றுக்குவார். அதனால் இது ரெண்டையும் செஞ்சு வழி அனுப்பி வைக்க தான் பையன், அந்த ஒரு வேலையை செய்ய முடியாது அப்படின்னா அது இப்போ எளிதாக இப்போ மின் மேடை வந்துருச்சு, தகன பெட்டியில் வச்சு விட்டு அது பாட்டு கொளுத்திடுது. அங்கே கூட வந்து சடங்குக்கு கையில் கொடுக்குறாங்க கொள்ளியை, இந்த போட்டு போ அப்படின்னு. கடைசியாக நீ எனக்கு பிள்ளையா கொள்ளியா அப்படின்னு வேற கேட்பாங்க. பையன் சொல்லுவான், உனக்கே தெரியலையா எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்ட. ஆனால் இப்படியெல்லாம் ஒரு ஆண் பிள்ளையை பெற்று தன்னுடைய சந்ததியை வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஆதிக்க உணர்வை நாம் பொருளியல் ரீதியாக சித்தாந்தமாக இப்படியெல்லாம் சொல்லி குடும்பம் தனிச்சொத்து அரசு அப்படின்னு கோட்பாடுகளோடு கற்றுக் கொடுத்தத அந்த பெண்கள் அறிவுக்குள்ளே எட்ட விடாமல் தடுக்குது. ஒன்று நல்லதை சொன்னால் புரிஞ்சுக்கணும்ல, நம்ம பெண்கள் புரிஞ்சுக்கிறாங்களா, ஏற்றுக்கிறாங்களா, மற்றதெல்லாம் ஏற்றுக்குவாங்க. நீங்கள் ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டா இல்லைங்க எங்கள் வீட்டில் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, ரொம்ப பிரச்சனை வந்துடுங்க, அதையும் மீறி வருவாங்க. ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் உட்கார வைக்க முடியாது, இல்லைங்க நான் அது அரிசி ஊற வைக்காமல் வந்துட்டேன், கிரைண்டர் ஆஃப் பண்ணாமல் வந்துட்டேன்லாம் சொல்லுவாங்க. ஓடிக்கிட்டே இருக்கும், துணி காய போட்டேன், இல்லை மெஷினில் போட்டேன் எடுக்கலை, இப்படியெல்லாம் காரணம் சொல்லுவாங்க. எதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு, நீங்கள் 1000 விளக்கு பூஜை போட கூப்பிடுங்க, 6 மணி நேரம் ஆனாலும் அவங்களுக்கும் வீட்டு நினைவு வராது, வீட்டில் இருக்கவங்களுக்கும் இவன் எங்கே போனா, போனமா வந்தமான்னு இல்லாமல் போன இடத்துலையே உட்காந்துக்கிட்டியா அப்படின்னு கேட்கவும் மாட்டாங்க. அதனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு வசதி குறைவு ஏற்பட்டாலும் அதை பொறுத்துக்குவாங்க. இது எப்படி பண்ண முடியுது, அதே குடும்பம்தான், அந்த குடும்பம் இங்கே போக அனுமதிக்காது, இங்கே போகிறதை உற்சாகப்படுத்தும். ஒரு புத்தகம் வாங்கி கொடுங்க, நான் ஒரு புத்தகத்துக்கு சந்தா கட்டுறேன் அப்படின்னு எத்தனை படித்த பெண்கள் வீட்டில் பேச முடியும், ஏதோ ஒரு புத்தகத்துக்கு சந்தா கட்டுறேன். இதெல்லாம் பிழைக்கிற குடியான வீடு சொல்லுவாங்க, பிழைக்கிற குடியான வீட்டில் பொம்பளைக்கு இந்த புத்தியெல்லாம் ஆகாது அப்படின்னு. எனக்கு இன்னும் நினைவு இருக்கிறது, கல்கண்டு பத்திரிகையில் ரொம்ப பழைய இதழ், அதில் வந்து ஒரு பெண் வந்து செய்தித்தாள் படிக்கிறத பற்றி, நீங்கள் செய்தித்தாளை ஒரு பெண் வந்து எப்படி படிக்கணும் அல்லது பெண்களுக்கு என்ன இருக்குதுன்னு, அதுக்கு வந்து மறைந்த தமிழ்வாணன் அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. நீங்கள் பெண்களுடைய கேரக்டரை தெரிஞ்சுக்கணுன்னா, குணத்தை நடத்தை தெரிஞ்சுக்கணுன்னா, செய்தித்தாள் வந்தோன்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். பக்தி பக்கத்தை எடுத்து படித்தா அவங்க ரொம்ப ஆன்மீகமானவங்க, இந்த ஜோசியம் அதெல்லாம் படித்தாங்கன்னா அந்த மாதிரி நம்பிக்கை மூட நம்பிக்கை உள்ளவங்க, மொத பக்கத்தை படித்தாங்கன்னா அரசியல் ஆசை உள்ளவங்க, இது மொத பக்கத்தை படித்தா அரசியல் ஆசை உள்ளவங்க, பேப்பரை திரும்பி பார்க்காம நேராக சமையல் வீட்டுக்கு போய் காஃபி போட்டால் குடும்பத்தை காப்பாற்றுறவங்கன்னு, பேப்பரை திரும்பியே பார்க்காம
நேராக சமையல் வீட்டுக்கு போய் சமையல் வேலையை பார்த்தால் அவர்கள் குடும்பத்துக்கு ஏற்ற பெண்கள் அப்படின்னு. இது வந்து அவர் தமிழ்வாணன்னா அவராவா கண்டுபிடிச்சாரு? அவருக்குள்ள மனு தர்மம் இறங்கியிருக்கு இல்லை? அத்தனை வேதமும் சாஸ்திரமும் சொன்ன கதைகள் இறங்கி இருக்குது, இதை அவர் வந்து சொல்கிறார். அப்போ இதுதான் இந்த குடும்பத்துக்குள் பெண் என்ன செய்யலாம். ஆனால் அதே குடும்பத்தில் நான் தீபாவளிக்கு அந்த கணவனுடைய சம்பளத்துக்கு ஒரு 100 ரூபா மிச்சம் வச்சுட்டு எனக்கு பட்டுப்புடவை வேணும் அப்படின்னு கேட்டால் எப்படியாவது திட்டி அழுது புலம்பி அவங்க கேட்குறாங்க. அதை எவ்வளவு சலிச்சுக்கிட்டாவது ஒரு தடவையாவது வாங்கி கொடுத்துடணும். அந்த அவர் சம்பளம் வந்து 8000 ரூபாயாக இருக்கலாம், அந்த புடவை வந்து 6000 ரூபாயாக இருக்கும். கடன் வாங்கியாவது அந்த பட்டுப்புடவையை ஒரு தடவையாவது வாங்கி கொடுக்கணும். அதுக்கு வந்து அவங்க வச்சுருக்கிற நிரந்தர டைலாக் என்னென்னா, அது கூட இல்லை நான் உங்களை கட்டிக்கிட்டு என்னத்தை கண்டேன் அப்படிம்பாங்க. இந்த பழிச்சொல் வந்துவிடக்கூடாதேன்னு அஞ்சு அவர் வந்து அந்த 6000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்துருவார். ஆனால் ஒரு புத்தகத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கட்ட விடமாட்டார், 150 ரூபா. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் 6000 ரூபாய்க்கு கடன் வாங்குகிற அந்த புடவை இந்த குடும்பத்தை கேள்வி கேட்காது, ஆனால் 150 ரூபாய் சந்தா கட்டுகிற புத்தகம் கேள்வி கேட்டுவிடும். அந்த பெண்ணுக்கு தன்னுடைய சிறப்பு எது, இருப்பு எது என்கிற எண்ணத்தை அது உண்டாக்கிவிடும். அப்படிங்கிறதுனால இது நுழைந்து விடாமல் பார்த்து கட்டி காப்பாற்றுகிற அந்த குடும்பம் எதுக்காக இவ்வளவு பாதுகாப்பு? நாம் கூட யோசிச்சு பார்க்குறோம், எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஆனால் இதை வந்து நம்மளால் உடைக்க முடியுதா? அப்படின்னா உடைக்கணுமா அப்படிங்கிற கேள்வியிலேயே இன்னும் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். சரி, உடைக்க வேண்டாம், ஏன்னா இதை விட மோசமான நிலைமை தான் இன்னும் வெளியில் இருக்குது. அந்த பாதுகாப்பை நம்மால் இன்னும் உறுதி செய்ய முடியல. எங்கே போய் அவங்க இருப்பாங்க? யார்கிட்ட இருந்து பாதுகாக்க போகிறாங்க? வெளியில் போயிடாதீங்கம்மா, ஆபத்து. யாரால் ஆபத்து? ஆண்களால் ஆபத்து. அதிலிருந்து யார் காப்பாற்ற போகிறாங்க? ஆண்கள் தான் காப்பாற்ற போகிறாங்க. அப்போ முதல்ல நீங்கள் ஒரு மாநாடு கூட்டி ஒரு முடிவுக்கு வந்துடுங்களேன். உங்களால் மற்ற பெண்களுக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு அவரவர் நீங்கள் ஒரு முடிவை எடுத்துக்கிட்டால் எந்த பெண்ணுக்கும் இந்த பாதுகாப்பு தேவையில்லை. இது எப்படி இருக்குன்னா, இந்த கதாநாயகர் வந்து வில்லனை அனுப்பி, இந்த சும்மா காமெடி வில்லன்களை அனுப்பி இந்த கதாநாயகியை மிரட்டுறது, மிரட்டும் போது அவரே வந்து சண்டை போட்டு காப்பாற்றுறது. இப்படியே ரொம்ப நாளாக இந்த ரோல் நடந்துக்கிட்டு இருக்கு. நாம் வந்து ஓடி வந்து, அப்பாப்பா நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீர்கள் அப்படின்னு சரோஜாதேவி மாதிரி பேசிக்கிட்டு, நீங்கள் மட்டும் வராமல் இருந்திருந்தால் நினைத்தே பார்க்க பயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இவர் ஹீரோ அவர் வில்லன் அப்படின்னு நாமே ரெண்டு ரோல். அடுத்த தெருவில் பார்த்தா இவர் வில்லனாக இருப்பார், அவர் ஹீரோவாக இருப்பார். இந்த எல்லா பெண்களும் இவர்களையே நம்பி அவர்களுடைய பாதுகாப்புக்குள் வாழ்வதான ஒரு எண்ணம் உருவாக்கியிருக்கு. அதுதான் குடும்பத்தினுடைய அடிப்படை வெற்றி. அதில் எதெல்லாம் வந்து இந்த அடிப்படையில் நீ பாதுகாப்பாக இருக்கணும்னா, கொஞ்சம் தியாகம் பண்ணால் தப்பில்லையே, கொஞ்சம் விட்டு கொடுத்தா தானம்மா நல்லா இருக்க முடியும் அப்படின்ன உடனே நமக்கு ஆமாம் அப்படின்லாம் தோணும். அப்போ எதை விட்டு கொடுக்கறது, எதை விட்டு கொடுக்கறது? முதல்ல சாப்பாட்டை விட்டு கொடுக்க சொன்னாங்க. நல்ல சாப்பாடு கேட்காதீங்க, கேட்காதீங்க மட்டும் இல்லை, மிச்சம் வச்சதை சாப்பிடுங்க, மிச்சம் வச்சதை. அப்புறம் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேரை, ஏங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இப்படி குண்டாயிட்டீங்கன்னா, இந்த குழந்தைங்க மிச்சம் வச்சதை சாப்பிட்டு சாப்பிட்டே இப்படி குண்டானவங்க உலகத்துலேயே இந்தியாவில் மட்டும்தாங்க இருக்காங்க. மற்ற ஊர்லெலாம் நான் நல்லா சாப்பிட்டேன், டின் ஃபுட் சாப்பிட்டேன், அதனால் குண்டாயிட்டேன்னு சொல்லுவாங்க. பிள்ளைங்க மிச்சம் வச்சதை சாப்பிட்டு குண்டானவங்க, ஏன் அந்த மிச்சம் வச்சதை அப்படியே செல்லமாக அவருக்கு 1 ரூபாய் ஊட்டக்கூடாதா? ஆ சாப்பிடுங்க அப்படின்னு அவருக்கு தெரியும். அவர் சுட சுட சாப்பிடுவார். சூடு ஆடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரசத்தை ஊற்றலைன்னா அவர் எவ்வளோ சூடாக இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதெல்லாம் வந்து ஊரில் இருக்க டைலாக். எங்கள் மாமனார்
தட்டு பறக்கும் பாருங்க. அவர் வந்து விண்வெளி போராட்டத்துக்கு தான் அனுப்பணும், ஃப்ளையிங் சாசர் அனுப்புங்க. ஏப்பா இந்த தட்டெல்லாம் பறக்க விடுறீங்க? அங்கே போய் இந்த தட்டு பறக்கிறதுக்கு பீச்சில் ஒரு போட்டி நடக்குது, அங்கே போய் இந்த பிளாஸ்டிக் தட்டை பறக்க விட்டு பாருங்க. அதெல்லாம் வந்து அவருடைய கேரக்டர், அதுக்கு பயப்படணும். எங்கள் மாமனார் தெருவில் நடந்தால் திண்ணையில் உட்காந்துருக்கிற பொம்பளையெல்லாம் வீட்டுக்குள்ளே போயிடுவான், அவ்வளோ நல்லவர் அவர். ஆனால் இது வந்து பெருமைங்க, இது பெருமை. இப்படி ஆண்களுடைய ஒழுக்க கேட்டை பெருமையாக்கிய கலாச்சாரம் தான் இந்த குடும்பத்தால் காப்பாற்றப்பட்டது. ஒரு பெண்ணுடைய இயற்கையான ஆசையை, கோபத்தை, கனவை அப்படியே அப்படி கருக்கிறதுல இந்த குடும்பம் மாதிரி ஒரு சிறந்த அமைப்பு இன்னொன்று கிடையாது. பொண்ணு வந்து பிளஸ் டூ படிக்கும்போது அது எப்படி, பத்தில் பத்தாவது பன்னெண்டாவது 5 லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறாங்க, 3 லட்சம் பேர் பெண்கள், 2 லட்சம் பேர் ஆண்கள். வெற்றி பெறுறவங்களும் அதே எண்ணிக்கை தான், அதிக மார்க் வாங்கிறதும் பெண்கள் தான். ஆனால் கல்லூரிக்கு வரும்போது எண்ணிக்கை என்னாகுது? ஏன் கல்லூரியில் அது 1/3 அந்த பெண் கெமிஸ்ட்ரியில் அவ்வளோ மார்க் வாங்கின பொண்ணு பிஎஸ்சி முடித்தாச்சு, எம்எஸ்சிக்கு வந்தாச்சு, அப்பா நான் எம்ஃபில் பண்ணுறேன், வேணாம்மா நான் பிஹெச்டி பண்ணுறேன், எனக்கு வந்து டைரக்ட் ஸ்காலர்ஷிப் இருக்குது, நான் எம்ஃபிலே பண்ண வேண்டாம், எனக்கு டெல்லியில் இடம் கிடச்சிருக்கு, நான் போகிறேன் அப்படின்னா, வேணாம்மா. ஏன் வேண்டாம்? டெல்லி பாதுகாப்பு இல்லைம்மா, பொல்லாத பசங்க ஆள்றாங்கம்மா, சொல்லாமா? அதெல்லாம் இல்லை, அது கூட பரவாயில்ல. மா நீ எம்ஃபில் படித்து பிஹெச்டி படித்து, இதுக்கு அடுத்த டைலாக் நான் சொல்லவே வேணாம். எனக்கு ரொம்ப நாளாக என்ன சந்தேகம்னா, எல்லா ஜாதியிலையும் இதையே சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஜாதியிலையுமே பெண்ணை விட நல்லா படிக்கிற ஆண்கள் இல்லையா? யாராவது சொல்லணும் இல்லைங்க, எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம பசங்க இவ்வளோதாம்மா படிச்சிருக்காங்க. அப்படின்னா உங்கள் பசங்களை படிக்க வைங்க, உங்கள் பையனை தகுதி உள்ளவனாக்குங்க, அவன் தகுதிக்கு ஏற்ப என்ன தலையை வெட்டுவீங்க இல்லை காலை வெட்டுவீங்களா? வேண்டாம்மா, இதுக்கு மேலே நிமிராத, வளராத. ஒரு பொண்ணு உடம்பால் கூட உயரமாக இருக்கக்கூடாதுங்கிறதான் குடும்ப அமைப்பின் சமத்துவம். ஒரு ஆண் உயரமாகவும் பெண் குள்ளமாகவும் இருந்தால் அதை பார்க்கறதுக்கு நமக்கு எதுவும் இதாக தெரியறதில்லை. ஒரு பெண் உயரமாகவும் ஆண் குள்ளமாகவும் இருந்தால் கோவை சரில் வடிவேலு அடிக்கிற மாதிரி, அது நகைச்சுவை அல்லது ஒரு வித்தியாசம், அதை ஒத்துக்க முடியாது. அப்போ உயரம் கூடக்கூடாது, படிப்பு அதிகமாக கூடாது, முந்தியெல்லாம் சம்பளம் அதிகமாக கூடாது, இருக்கக்கூடாது. இப்போ என்னென்னா சம்பளம் அதிகமாக இருக்கலாம், ஆனால் அதுக்கேற்ற அளவு நீங்கள் அடக்கமாக இருக்கணும். அது வந்து எதிர்மறை ரேஷியோ இருக்கு பாருங்கள். நீங்கள் எவ்வளவு அதிகமாக சம்பளம் வாங்கி உயர்ந்த பதவியில் இருக்கிறீங்களோ அதை விட அடக்கமாக நீங்கள் சூரியகாந்தி ஜெயலலிதா மாதிரி நடந்துக்கணும். எதுங்க பார்த்தீங்களா, ஏடிஎம் கார்டே அவர்கிட்ட இருக்குமா, ஏடிஎம் கார்டு. இன்னும் சில பேர் அம்மாவுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணோம், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் ஒரு 4-5 நாள் பார்த்துக்கிட்டு வர்றேன் அப்படின்னா கம்பெனி கூட லீவ் கொடுத்துரும். இவர் வந்து எம்டி கொடுக்க மாட்டார். இப்போ நேரத்தில் ஒரு பெரிய எம்மா அப்படின்னு கேட்கணும், மேனேஜர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி பேசுவாங்க, அதை மீறி அவங்க வந்து ஏதோ ஒன்று ஒரு பெண்ணை வந்து உளவியல் ரீதியாக, நீங்கள் பயங்கிறது என்னங்க, எதுக்கு பயப்படலாம்? நம்ம வெளியில் போனோம், லேட்டாச்சு, 7 மணி 8 மணி ஆயிடுச்சு, நம்ம போய் பஸ்ஸுலையோ 2-வீலர்லேயோ போய் வர்ற இடம் வந்து இருட்டாக இருக்குது, அது வழியாக போகும்போது திக்கு திக்குன்னு தானே இருக்கும்.
ஆனால் இந்த பொண்ணுங்களுக்கு ஏன் திக்கு திக்குன்னு இருக்குன்னா, அந்த பஸ்ஸில் இருந்து இறங்கின ஒரு ரவுடியை பார்த்து இல்லை, அந்த டூ வீலரில் யார் இப்போ போகிறோமே இருட்டில் போகிறோமே முன்ன பின்ன யார் இருப்பாங்கன்னு இல்லை, வீட்டுக்கு போனவுன்னா ஒரு இனிமையான முகம் இருக்கும். அந்த இனிமையான முகத்துக்கிட்ட நீங்கள் வந்து போய் போராட வேண்டியிருக்கும். போனவுடனே அப்போ அதிகமாக வேலை செய்யணும், காஃபி குடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கணும், இல்லை ரெண்டாவது தடவை குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கணும், அப்புறம் அவங்க ஆஃபீஸில் ஏதாவது வேலையா, நீங்கள் எதுக்கு கோபமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்காமல் கேட்கணும். அவர் கடைசியாக அந்த ரகசிய தாக்குதலை நடத்துவார். அது வந்து இப்போ நீங்கள் அப்படியே பாகிஸ்தான் பார் எதிர்பார்க்குற மாதிரி எப்போ தாக்குதல் நடக்கும் அப்படின்னு நீங்கள் காத்துக்கிட்டு இருந்து அதை எப்படியெல்லாம் சமாளிக்கணும். இதுக்கு பஸ்ஸிலிருந்து இறங்குற ரவுடியே நல்லவர். அந்த ரோட்டில் வரக்கூடிய எதிர்பாராத ஆபத்தை கூட சமாளிக்கலாம். அந்த ரவுடிக்கிட்டே எப்போ இந்த எப்படி தம்பி இதுக்கு வழக்கே வேணா வாங்கக்கா கூப்பிட்டு போகிறேன்னு கூட கூப்பிட்டு போயிடுவார். ஆனால் இந்த நல்லவரை சமாளிக்கிறது இருக்கு பாருங்க, சும்மா அவங்கள திட்டக்கூடாது. அதனால் அது இந்த அச்சம் வந்து ஒரு பெண்ணை எவ்வளவு உளவியல் ரீதியாக நிலைகுலைய செய்யும். இது ஒன்றும் அவங்க குற்றம் பண்ணலை, இதுக்கு காரணம் இருக்குது. காரணம் இல்லாட்டியே லேட்டாக வரலாம் அப்படிங்கிறது வேற. நீங்கள் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லணுமா அப்படிங்கிற இடத்துக்கு கூட நான் வரல, அவ்வளோ உரிமை கூட எங்களுக்கு வேணாங்கன்னு சொல்கிறேன். எங்களுக்கு ஒரு காரணம் இருக்குதுன்னு கேளுங்களேன், அதை முதல்ல பொறுமையாக இனிமையாக கேளுங்களேன், ஏமா லேட்டு அப்படின்னு கேளுங்களேன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அதுவே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சலுகை. இதுக்கப்புறம் உடம்பு சரியில்லை, அதிகமாக வேலை செஞ்சால் முடியல அப்படின்னா உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலை. இன்னும் கிராம பகுதிகளில் இன்னமும் ஒரு தாக்குதல் இருக்குது, நோயாளியை கட்டி வச்சிட்டாங்க. அதிகப்படியான வேலை செஞ்சு உடம்பு முடியல போச்சு, உடம்பு முடியலன்னு சொன்னால் எனக்கு ஒரு நோயாளி பொண்ணை கட்டி வச்சிட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு திடகாத்திரமான பெண் தேவை அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பு. அதுக்கு பயந்தே வேலை செஞ்சு சின்ன வயசில் அவங்க செத்து போகிறாங்க. அவங்களுக்கு உடல்நல குறைவுன்னு சொல்ல முடியாது, இவளுக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான், நோயி நோயின்னு அப்படியே போயிடுவோம். இதெல்லாம் ஒரு கட்டம். அப்புறம் வெளியில் போகிற பாதுகாப்பு. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து பல நாடுகளில் போய் வந்தவங்ககிட்ட பேசுகிறேன், நான் சில நாடுகளில் போய் பார்த்துருக்கேன். எனக்கு இந்த சந்தேகம் எப்பயுமே இருந்துக்கிட்டு இருந்துச்சு, நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு மக்கள் தொகை தான் காரணம். ஆனால் அண்மையில் நானும் தோழர் பாலபாரதி, தோழர் சம்கிராஜ், அஜிதா தோழர், நாங்கள் எல்லாம் சீனாவுக்கு போயிட்டு வந்தோம். ஒரு நாலஞ்சு நாள் தான் இருந்தோம். தோழர் பாலபாரதி கொஞ்ச நாள் இருந்தாங்க. எங்களுக்கு அங்கே போய் பார்த்ததில் உண்மையிலேயே நான் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்ல, உண்மையிலேயே எங்களுக்கு அங்கே வியப்பாக இருந்தது என்னென்னா, நம்மை விட அதிக கூட்டம். சும்மா ஒரு சாலையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற கூட்டம் இல்லை. இப்போ நம்ம அவ்வளோ பேரும் ஒரு ரோட்டில் நடந்துக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்குது ஒரு ரோட்டில் நடக்கிறதே. ஒரு சுற்றுலா இடத்துக்கு போனால் அவ்வளவு கூட்டம் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தால் இந்த பக்கம் ஒரு கும்பல் வருது, அந்த பக்கம் ஒரு கும்பல் வருது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், ஒருத்தர் கூட பெண்களை இடிக்கலைங்க, ஒருத்தர் கூட இடிக்கலை. இடிக்கிற மாதிரி நடக்கவே இல்லை அவங்க. நம்ம ஊரில் நடக்கிறவன் திடீர்னு நிற்கிறான், ஆ அப்போ ஒரு பின்னாடி சாயிறான், அப்போ தான் பேண்ட்டில் கையை விட்டு சீப் எடுக்கிறான், தலையில் முடியே இல்லை ஆனால் சீப் வச்சுருக்கான். எதுக்கு பின்னாடி நிற்கிற பெண்ணை இடிக்கிறதுக்கே? திடீர்னு குனியிறான். இது அவ்வளவு பார்த்தீங்கன்னா அவனுடைய திட்டமிட்ட தாக்குதல். இவனெல்லாம் கொண்டு போய் இந்தியா சீனா பார்டரில் விட்டுருணும், சண்டை வந்தால் தாக்குப்பா, உனக்கு தாக்குதலுக்கு இலக்கு நிறைய இருக்குது, ஏன் இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்க? இதை செய்கிற இந்த மனநிலையோடு வெளியில் சுற்றுகிற ஆண்கள். இப்போ இந்த ரெண்டில்
இந்த உளவியல் தாக்குதல் நடத்தி 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 இதை விட்டா உனக்கு வெளியில பாதுகாப்பு இல்லை என்கிற இந்த குடும்பம் பரவாயில்லையா, இல்ல வெளியில போனா இப்படியே சுற்றி கொண்டிருக்கிற வன்மம் போதிக்கப்பட்ட இந்த பொது வெளி பரவாயில்லையா, இந்த ரெண்டுக்கும் இடையில் வேறு வழி இல்லாமல் தான் பெண்கள் குடும்பத்தை தாங்கள் காப்பாற்றுகிறார்கள். பெண்கள் காப்பாற்றுகிறார்கள், பெண்கள் மட்டும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா குடும்பங்கிறது இல்லாமல் போயிடும். அதாவது இப்போ உறவு எப்படி இருக்குன்னு சொன்னால், ரெண்டு பேர் கையை கோத்துக்கிட்டு இருந்தால் தான் அது உறவு. ஒருத்தர் தோள் மேலே நம்ம கையை வச்சுக்கிட்டு இருக்கோம்னா அது உறவு இல்லை, நம்ம கையை வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நாட்டில் வந்து இந்த பழமைவாதிகளும் குடும்பத்தை காப்பாற்றுகிறவர்களும் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நீங்கள் எங்களோட கையை கோத்துக்கிட்டு இருக்கல, நாங்கள் உங்கள் தோளில் கையை வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பெண்கள் இது வேண்டான்னு நினச்சி அவங்க கையை எடுத்த நாளில் உங்கள் குடும்பங்கள் சிதிலமாயிப்போம், குடும்ப அமைப்பு இருக்காது. இன்னைக்கு வரைக்கும் அதை காப்பாற்றுவது பெண்கள் வைத்திருக்கிற அந்த பாதுகாப்பான கை தான், அவங்க தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அது செய்கிற அவ்வளவு அநீதியை அவர்கள் புரியாமல் இல்லை. என்னங்க, ஒரு பொண்ணு விதவையாகிவிட்டால், விவாகரத்து ஆகிவிட்டால் அந்த பெண்ணுக்கு ஒரு வீடு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு வீடு தனியாக இருக்கியா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பெண் வந்து சொல்கிறாங்க, அவங்க வந்து ஒரு அலுவலகம் வச்சுருக்காங்க, நல்ல தொழில்நுட்பம் படித்த பெண், அவங்க ஒரு அலுவலகம் நடத்துகிறாங்க. அந்த அலுவலகம் ஒரு அடுக்குமாடி கட்டடத்தில் முதல் மாடியில் இயங்குது. அது அலுவலகத்தில் 6 பேர் வேலை செய்கிறாங்க. 6 பேரும் 10 மணிக்கு காலையில் வந்துட்டு மாலை 6 மணிக்கு வெளியில் போகிறாங்க. அந்த அலுவலகத்துக்கு ஒரு கண்ணாடி கதவு இருக்கு, அது பெண் நடத்துகிற அலுவலகம் அவ்வளவுதான். ஆனால் அந்த அலுவலகத்துக்கு அவங்க ஏன் கண்ணாடியில் கதவு வச்சுருக்காங்க, யார் வேணால் உள்ளே பார்க்கலாம், இங்கே எந்த கதவும் அடைபட்டிருக்கவில்லை அப்படின்னு காட்டுறதுக்காக. இதை தாண்டி திடீர்னு ஒரு நாள் அந்த வீட்டு உரிமையாளர் வந்து அந்த பெண்ணை கூப்பிட்டு, உங்கள் ஆஃபீஸ்க்கு யார் வராங்க, என்ன வராங்க, இப்படிலாம் கேட்குறார். என்னென்னா கீழே ஏதோ வேலை நடந்துக்கிட்டுருக்கு, என்ன பிரச்சனைனா, அந்த அது அடுக்குமாடி வீடு இல்லையா, அந்த வீட்டினுடைய கழிப்பறை அடைப்பட்டிருக்கு, கழிவு குழாய் அடைப்பட்டிருக்கு, அதை அவங்க பிளம்பரை வச்சு எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் பொழுது அதில் வந்து நிறைய ஆண் உறைகள் இருந்து அடைச்சிருக்கு. இதை பார்த்த உடனே அந்த உரிமையாளருக்கு இந்த பெண் நடத்துகிற அலுவலகம் ஞாபகம் வருது. மற்ற 6 வீடு, வீட்டில் குடும்பம் நடத்துகிற கணவன் மனைவி இருக்காங்க, அதில் ஒரு குடும்பம் புதிதாக திருமணமானவர்கள். ஒரு நியாயமாக ஒரு மனிதன் என்ன செய்யணும், குடும்பங்கள் நடக்கிற வீட்டில் போய் நீங்கள் விசாரிச்சிருக்கணும், ஒரு அலுவலகம் நடக்கிற இடத்துல போய் விசாரிக்கிறாருன்னா அப்போ அவங்க மனதில் என்ன ஓடுது. இந்த பண்பாடு பண்பாடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, அந்த பண்பாடாக அவர்கள் எதை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் மனசு. இந்த பண்பாட்டில் அந்த பெண் ஒரு தனி பெண்ணாக, ஒரு குழந்தை உள்ள பெண்ணாக இருந்துவிட்டால் விவாகரத்து வழக்கு நடக்கும். கணவர் வந்து வேணவே வேணாங்கிறார். நீங்கள் காரணம் நியாயம் இல்லை, நம்ம வழக்கு நடத்துகிறோம், அது வேற. சரி, ஒரு ஆணுக்கு வந்து நியாயமாகவே ஒருத்தரை பிடிக்காமல் இருக்கக்கூடாதா, அவருக்கு பிடிக்கல, அப்போ நம்ம என்ன சொல்லணும், அப்போ நியாயமாக நீ அந்த பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குற, அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு நீ என்ன உரிமை பாதுகாப்பு கொடுக்குற, உன்னுடைய பண ஏற்பாடு என்ன, அந்த பொண்ணுக்கு வேலை இல்லை, அவள் தன்னை பார்த்துக்கணும், அந்த குழந்தைய வளர்க்கணும், அதுக்கு உரிய பாதுகாப்பை கொடுத்துட்டு நீ விலகிக்கும், அதுதான் நம்ம சொல்லணும். நீங்கள் பிடிக்காத ஒருத்தனோட போய் நீ வாழுன்னு சொல்ல முடியுமா, அப்போ ஆண்கிறதுனால அவருக்கு அந்த உரிமை இல்லைன்னு நம்ம சொல்லலாமா, கூடாது. ஆனால் அந்த பெண்ணை பெற்ற அந்த குடும்பம் அப்படியே வந்து நம்மக்கிட்ட என்ன பேசுவாங்கன்னா, மேடம் 10 வருஷம் ஆனாலும் சரி விவாகரத்து ஆயிடக்கூடாது,
ஏங்க? இல்லை அது அப்படி தான் மேடம், அவனுக்கு விவாகரத்து கிடையாது மேடம், அவன் தான் ஏற்கனவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு விவாகரத்து எதுக்கு? அவன் வேறு பொண்ணோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், அவன் அஃபீஷியலாக திருமணம் தான் பண்ணலை. இனி அவன் உங்கள் பொண்ணோட வாழ போகிறது இல்லை, ஏன் நீங்கள் உங்கள் பெண்ணை இப்படி வச்சுருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் பெற்றோருடைய அந்த பதில் என்னவாக இருக்கும்னா, மேடம் எங்கள் குடும்பத்துலலாம் ரெண்டாவது கல்யாணம் கிடையாது. சரி, இப்போ அந்த பொண்ணுக்கு 34 வயசு தான் ஆகுது, இப்போவே விவாகரத்து ஆயிட்டால் அதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணம் வரும். ஒரு 7-8 வருஷம் கேஸை தள்ளிட்டால் 40-42 வயசு ஆயிரும், அதுக்கப்புறம் அந்த எண்ணம் வரக்கூடாது, வராது. பிள்ளைங்க கொஞ்சம் வளருது, ஏன்னா இப்போ 2 வயசு, நீங்கள் வேறு ஒரு திருமணம் பண்ணி அவர் அப்பான்னு காமிச்சிடலாம், அந்த எண்ணம் வரக்கூடாது. அதனால் இன்னும் ஒரு 7-8 வயசு ஆச்சுன்னா அந்த பொண்ணுக்கு 40-42 வயசு ஆகிடும், அது வரைக்கும் நாங்கள் அதை பார்த்துக்குவோம், அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க அதை பார்த்துக்குவோம். இது வந்து யாரை பற்றி, யார் வாழ்க்கையை ஏன் இப்படியெல்லாம் முடிவு பண்ணணும் அப்படின்னா, அதுதான் எங்கள் குடும்ப கௌரவம். இந்த குடும்ப கௌரவத்தில் எங்கேயாவது பெண்ணுக்கு இடம் இருக்கா? விட்டு வச்சாங்களா? இதை தாங்கி கொண்டு வாழுகிற அந்த பெண்ணை பார்த்து, இதுக்கு உன்னை உடன்கட்டையே ஏற்றி இருக்கலாமே, இப்படி வச்சு சாகடிக்கிறத விட அப்படிங்கிற கேள்வியை கேட்டவர் பெரியார். அவர் தான் சொன்னார், உடன்கட்டை ஏற்றுவதை விட கொடுமையானது நீங்கள் விதவையாக பெண்களை வைத்திருப்பது. விதவையாக ஏன் இருக்கணும்? உடனே ஒரு தமிழ் அறிஞர் அவருக்கு வந்து கடிதம் போடுறார், நீங்கள் வந்து எப்படி இந்த மாதிரிலாம் சொல்லலாம், பெண்கள் திருமணம் மறு திருமணம் பற்றி பேசுகிறீங்க, அப்படியெல்லாம் செய்தால் கற்பு கெட்டு போய்விடாதா அப்படின்னு. பெரியார் அவருக்கு பொறுமையாக பதில் சொன்னார், நீங்கள் அப்படி செஞ்சு வைக்காட்டி தான் கற்பு கெட்டு போயிடும், அதனால் அவங்க கற்போட வாழணும்னா அவங்களுக்கு முறையாக நீங்கள் இன்னொரு திருமணம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒரு ஆணுடைய அத்தனை வசதிகளையும் காப்பாற்றுகிற இந்த குடும்பம், அவருக்கு ரெண்டாவது திருமணமே வேணாம், மனைவி இருக்கும் பொழுதே அவருக்கு இன்னொரு குடும்பம், அதுக்கு நியாயம். நீங்கள் அந்த மனைவி சண்டை போட்டால் அவ்வளோ அறிவுரை, ஏம்மா நீ ரொம்ப சண்டை கிண்டை போட்டு அத்து விட்டுறாதம்மா, நாளைக்கு எங்கே போவான், இங்கே தான் வருமாம்பாங்க, எதுக்கு வரான், அது எவ்வளோ நாள் பாப்பா, அவன் ஆடி ஓஞ்சி இங்கே தான் வருவான், ஆடுறதெல்லாம் அங்கே ஆடிடுவாரான், அங்கெல்லாம் ஆடி ஓஞ்சி கடைசி காலத்தில் அவர் கஞ்சி ஊற்றுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதுக்காக இங்கே வருவார். இதை விட ஒரு சிறப்பு இருந்ததுங்க என்னன்னா, இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை, இதை நான் சீனாவிலையும் பார்த்தேன். அந்த ஒரு அரசருடைய சமாதி ஒன்று இருக்குது, அதுக்கு இப்போ அதில் வந்து அரசருடைய உடை, பெரிய உடை தங்கத்தில் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, அது பக்கத்தில் அந்த அரசிக்கு ஒரு உடை இருக்குது, அந்த உடையும் அவ்வளோ அழகாக தங்கத்தில் பயங்கர விலை அப்படி அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த விளக்கம் சொல்கிற பொண்ணு சொல்கிறாங்க, அந்த மன்னருக்கு வந்து 360 மனைவி இருந்தாங்க, ஆனால் இந்த கிரீடமும் இந்த மாதிரி உடையும் இந்த அரசிக்கு மட்டும்தான் உண்டு, மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி தைக்க மாட்டாங்கன்னாங்க. ஏன் அப்படின்னா இவங்களை மட்டும்தான் அரசரோடு இங்கே புதைப்பாங்கன்னாங்க. எதுக்கு? அரசரோட புதைக்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம ஊரில் பழைய பாட்டிங்கெல்லாம் கேட்பாங்க, அவன் 1000 பேரை வச்சுருக்கலாம் அப்படி, அக்கறதுக்கு உரிமை எனக்கு தான்பாங்க, எது தாலியாக இருக்கு, 1000 பேரை அவர் வச்சுருப்பாரா, இவங்க மட்டும்தான் தாலி அறுப்பாங்களாம், அது பெரிய ராயல் சடங்கு, இது அது அதை செய்கிற உரிமை வந்து உனக்கு பெருமை அப்படின்னு அந்த பாட்டி மனசில் நம்ப வச்சுருக்காங்க பாருங்கள், அது எனக்கு பெரிய உரிமை, அதுக்காக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த பெண்ணுக்கு ஒரு காதல் மாறிடுச்சு, மனசு வேறு பக்கம் போயிடுச்சுன்னா அதை யாரும் பொறுமையாக பேசி தீர்க்கறதில்லை. அப்போ என்ன சொல்கிறோம், என்ன இருந்தாலும் குழந்தைங்க இருக்கு இல்லையா, நீ இப்படியே மாற்றலாமா, உனக்கு புத்தி இப்படி போகலாமா,
எல்லாம் நியாயம்தான், கேட்க வேண்டிய கேள்வி தான். ஆனால் இதே அந்த பையனை பார்த்து இதை கேளுப்பானா, அப்பையும் நமக்கே சொல்கிறாங்க, அம்மா அவன் ஆம்பளை அப்படித்தான், அவன் அப்படி தான் இருப்பான், ஆம்பளை புத்தி மேயதான் போகும். அது திட்டுற மாதிரி திட்டி அந்த அத்தனை சலுகையையும் அவருக்கு கொடுத்து விட்டு, ஒழுக்கம் இல்லாமலும் பண்பில்லாமலும் நேர்மை இல்லாமலும் ஒரு ஆண் வாழ்வான், அதை நீ பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பெண்ணை பழக்குகிற பட்டறையாகவும் ஆணுடைய பாதுகாப்பு நிறுவனமாகவும் அமைந்த இந்த குடும்பத்தை, குடும்பம் குடும்பமாக இருக்கிற அமைப்புகளை, இங்கே வெறும் சாதாரண குடும்பம் இல்லை, இப்படியெல்லாம் நீ செய்வதனால் மணாளனே மங்கையின் பாக்கியம் அப்படின்னு நீ வாழ்வதனால் உனக்கு என்ன கிடைக்கும், சொர்க்கத்தில் நாளா இன்னைக்கு பக்கத்து சீட்டு கிடைக்கும், உன்னையும் ஒரு நட்சத்திரமாக ஒருவேளை அருந்ததி மாதிரி உன்னை கூட காமிப்பாங்க, நீ அருந்ததி ஆயிடுவ, கண்ணகிக்கு அப்புறம் உனக்கு தான் சிலையே, அதை நாங்கள் அது கூட பட்டிமன்றம் கூட நடத்துவோம், கற்பில் சிறந்தவள் கண்ணகியா நீயா அப்படின்னு கூட கேட்கலாம். இந்த எண்ணங்களை உருவாக்குகிற அமைப்பு தான் மதம் உருவாக்கிய வலிமை. இதில் வந்து மதம் எல்லா இடத்துக்கும் பொதுவானது, எல்லா நாட்டுக்கும் பொதுவானது, அது யா எந்த மதம் அப்படிங்கிற அமைப்பும் பெண்ணை சமமானவளாகவோ உரிமையுள்ளவளாகவோ நடத்தவில்லை, பார்க்கவில்லை, நடக்கக்கூடாது என்கிற கட்டளைகளோடு தான் இயங்குகிறது. வேணால் கொஞ்சம் அவங்க ஸ்பெஷல், அது வைரம், அது மாணிக்கம், அதெல்லாம் பத்திரமாக பூட்டி வை அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு அறிவு இருக்குது, அது உன்னை கேள்வி கேட்கும் அப்படின்லாம் சொல், கேள்வி கேட்க விட்டுறாது, அதை மாணிக்கமாகவே வச்சிரு, மனித பிறவியாக பார்த்துறாது, அப்படி சொல்கிறதுக்கு மதம் இருக்குது. இந்த எல்லா மதங்களும் இவற்றை கற்றுக் கொடுத்தன. இது ரெண்டுக்கும் இடையில் ஒரு ஏஜென்ட் இருக்குது நம்ம நாட்டில், அந்த ஏஜென்சி தான் ஜாதி. அது இந்தியாவுக்கே உரிய மிக தனித்துவம் மிக்க ஒரு அடிமை அமைப்பு. இந்த அடிமை அமைப்பினுடைய வலிமை என்னன்னா, அதை காப்பாற்றுகிறவர்கள் இந்த அடிமைகள், ஆண்கள் இல்லை. ஒரு பெண் தன் காதலுக்காக வீட்டை விட்டு போயிட்டாங்க, அவங்க வந்து ஒன்றும் பெரிய நாசாவுக்கு போன ஜாதியெல்லாம் கிடையாது, இன்னும் ஊரில் சண்டை போட்டுக்கிட்டு அடி வாங்கிட்டு உத வாங்கிக்கிட்டு இருக்கிற ஜாதி தான். அந்த ஜாதியை சேர்ந்த ஒரு பெண், அந்த பெண் காதலித்து ஓடி போயிடுச்சு வீட்டை விட்டு. அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா மாமா அண்ணன் எல்லாம் வராங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் பேசி பார்த்தா அந்த அப்பா அண்ணன் கூட, சரிங்க மேடம் எங்கேயோ போய் பொழைச்சிக்கிட்டோம் கண்ணு காணாமல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த அம்மா இருக்கு பாருங்க, அந்த அம்மா தான் சொல்கிறாங்க, மேடம் என் பொண்ணு இந்த சாதி பொண்ணு, அவள் போய் இந்த சாதிக்காரன் கூட வாழ்கிறது சரிப்படாது, அவள் என் பொண்ணாக வந்தாலும் சரி பொணமாக வந்தாலும் சரி என் வீட்டுக்கு வரணும், இப்படி பேசுவாங்க. எந்திரிச்சு போகும்போது கொஞ்சம் தடுக்கும், ஏமா அடிபட்டுருச்சானா, இல்லை நேற்று இந்த ஆள் போட்டு மிதி மிதின்னு மிதிச்சு விட்டார், பொண்ணாடி வளர்த்த பொண்ணு ஓடி போயிடுச்சு அப்படின்னு. அந்த பொண்ணை வளர்த்ததுக்காக நேற்று மிதித்த மிதியில் அந்த அம்மாவால் இடுப்பு வளைஞ்சிருக்கு, எது நேராக நிற்க முடியல, அந்த ஆள் ஜாதியை காப்பாற்றுறதுக்கு இந்த அம்மா ஏன் பொண்ணு பொணமாக வரட்டும், இந்த எண்ணத்தை சிந்தனையை இப்படி அடிவாங்குகிற பெண்ணின் மனதில் அந்த ஆணுடைய ஜாதியை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தை உண்டாக்கிய அந்த சிறிய அமைப்பு தான் குடும்பம். அப்போ இந்த குடும்பம், இந்த மதம், இதுக்கு நடுவில் இருக்கிற ஜாதி, இந்த மூன்றுக்குமான அந்த இணைப்பை, நுட்பத்தை நாம் புரிந்து கொண்டால்தான் நம்முடைய பெண்களை அறிவு வயப்படுத்துவது எவ்வளவு கடினம். விட மாட்டாங்க, நீங்கள் யாராவது சொல்லுங்கள், அவங்க நல்லா வந்து பேசுவாங்க, மேடம் ஐயோ உங்கள் பேச்சு பயங்கரம் மேடம் அப்படின்னு, நீங்கள் உங்கள் தங்கச்சியெல்லாம் கூப்பிட்டு வரலாம்ல,
தங்கச்சியாவது கூப்பிட்டு வருவார், பத்திரமா மனைவியை கூப்பிட்டு வர மாட்டார். இல்லைங்க மேடம், அவங்க இங்கெல்லாம் வரமாட்டாங்க. மற்றெல்லாம் அவங்க சொன்னால் நீங்கள் கேட்குறீங்களா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கூட்டிகிட்டு வாங்களேன். அவங்க அப்படியே இருக்கிறது தானே இவருக்கு சௌரியம். அவங்க அப்படியே சீரியல் பார்த்துக்கிட்டு சினிமா பார்த்துட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு இதுலேயே இருந்தால் இவருக்கு நல்லது. இந்த எண்ணம் அவங்க சொன்னாங்க பாருங்கள், நம்ம என்ன முற்போக்கு பிற்போக்கு தத்துவம் என்ன பேசினாலும் அதில் இருந்து வெளியாகிறதுங்கிறது ரொம்ப சிரமம். அதனால தான் பெரியார் சொன்னார், நீங்கள் எந்த சிந்தனையிலிருந்தும் மாறிட முடியும், ஆணாதிக்க சிந்தனையிலிருந்து மாறுறது மிக மிக கடினம். அதனால தான் அவர் பெண்களுக்கு சொன்னார், நான் இதை அனுபவத்தில் பார்த்து தான் சொல்கிறேன், இங்கே வந்திருக்கிற சகோதரிகளுக்கும் தெரியும், ஆண்கள் பேசுகிற பெண் விடுதலையில் பெண் விடுதலையை பற்றியும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், பேசுகிறவருடைய நல்ல நோக்கத்தை பற்றியும் கொஞ்சம் யோசிக்கணும். பல பேர் பேசுகிற பெண் விடுதலை மற்ற பெண்களுக்கு, மற்ற பெண்களுக்கும் அவருக்குமான நட்புக்கு, இது ரொம்ப ஆபத்தான ஒரு பெண் விடுதலையாக வேற இருக்கு. அதனால பெண் விடுதலை பேசுறவர் யாருங்கிறத, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நன்றி, வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளுமே வன்முறையை மட்டுமே நம்புகிற கட்சிகள் என்பது என்னுடைய கருத்து. பல இடங்களிலும் அவர்கள் வன்முறையை தூண்டிவிடுகிறார்கள். இந்த இடத்தில் நான் பாரதிய ஜனதா கட்சியையும் சேர்த்து சொல்லுவதற்கு காரணம் இருக்கிறது. அவர்கள் மதத்தின் பெயராலும் இவர்கள் சாதியின் பெயராலும் வன்முறையை தூண்டுகிறார்கள்.